வணக்கம் பெற்றோர்களே. இன்றைக்கி குழந்தைகளுக்கு வரக்கூடிய ஒரு முக்கியமான தொந்தரவான டான்சில், அதாங்க வாயும் தொண்டையும் சேர இடத்திற்கு இருக்குது பார்த்தீங்களா, அந்த டான்சில், மற்றும் மூக்கும் தொண்டையும் சேர இருக்கக்கூடிய அடினாய்டு, அதை பற்றியும், அதில் வரக்கூடிய நோய் தொற்று அதிகமாக தொடர்ச்சியாக இருந்துச்சுன்னா அதுக்கு செய்ய வேண்டிய சிகிச்சையை பற்றியும் பார்க்கலாம். அடினாய்ட் அப்படிங்கிறது வாயும் தொண்டையும் சேர்ந்த பகுதியில், ஆண் வாய் திறக்க சொன்னீங்கன்னா ரெண்டு பக்கம் இருக்கக்கூடிய ஒரு நிண்ணீர் மண்டலத்தை சேர்ந்த ஒரு சுரப்பி மாதிரி, வாயும் தொண்டையும் சேர்ற இடத்துல இருக்கக்கூடிய நிண்ணீர் மண்டலத்தை சேர்ந்த லிம்ஃபாய்ட் டிஷு, நிண்ணீர் திசு, இது உடலுக்குள்ள கிருமிகள் தொண்டை வழியாவோ மூக்கு வழியாவோ உள்ளே போகும்போது அதை தடுத்து நிறுத்துகிற ஒரு வடிகட்டி மாதிரி. நண்பர் ஒருவர் அடிக்கடி சொல்லுவார், வடிகட்டி ஏங்க எங்கள் குழந்தைக்கு அடிக்கடி சளி பிடிக்குது, தொண்டை சளி வருது அப்படின்னு கேட்டால், அந்த டான்சில் அப்படிங்கிறது சிறு வயது குழந்தைகளுக்கு 8 வயது வரை, குறைந்தபட்சம் அதிகபட்சம் 12 வயது வரை மூக்கு வழியாவோ தொண்டை வழியாவோ காற்றின் மூலமாக பரவக்கூடிய கிருமிகளை எல்லாம் அந்த இடத்துல தடுத்து நிறுத்தி, வடிகட்ட மாதிரி அதை தடுத்து நிறுத்தி, அந்த கிருமி என்னன்னு கண்டுபிடிச்சி அதுக்கு உடம்பு நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குவதற்கு உதவி செய்கிறது. கிருமி பாதிச்சதுன்னா என்னாகும், அந்த இடம் வீக்கமாகும், சீழ் மாதிரி புண்ணு புண்ணாக இருக்கும், குழந்தைக்கு சரியாக முழுங்க முடியாது, சரியாக மூச்சு விடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும், தொண்டை வலியாக இருக்கும், காய்ச்சல் அதிகமாக இருக்கும், கழுத்தில் தொண்டைக்குள்ளே நெறி கட்டின மாதிரி இருக்கும், சிரமப்படும், பள்ளிக்கூடம் போக முடியாது, அடிக்கடி நோய்வாப்படும். இந்த மாதிரி டான்சில் தொல்லை சிறுவயது குழந்தைகளுக்கு அதிகமாக இருக்கும். குழந்தை வளர வளர நோய் எதிர்ப்பு சக்தி குழந்தைக்கு அதிகமாக ஆகும்போது டான்சிலினுடைய பயன் குறைந்து விடுகிறது. இந்த டான்சில் மிக அதிகமாக ரொம்ப பெருசாக ரெண்டு பக்கம் முட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி உள்ள ஆணு காமிச்சிங்கன்னா இருக்கும், அந்த மாதிரி சூழ்நிலையில் அந்த டான்சிலுக்கு மருத்துவமனைக்கு போனீங்கன்னா அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும்னு சொல்லுவாங்க. ஒரு காலத்தில், அதாவது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி, நிறையா நல்ல மருந்துகள் எல்லாம் இல்லாத போது அடிக்கடி கோடை விடுமுறையின் போது டான்சில் ஆப்ரேஷன் அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட்டே போட்டிருப்பாங்க. அதுலேயும் முக்கியமான விஷயம் என்னென்னா, டான்சில் ஆப்ரேஷன் செஞ்சதுக்கப்புறம் அந்த குழந்தைகளுக்கு ஒரு ஐஸ்கிரீம் கொடுப்பாங்க, 2-3 நாள் தொடர்ச்சி ஐஸ்கிரீம் சாப்பிடலாம் அப்படிங்கிறது தான் டான்சில் ஆப்ரேஷனுக்குரிய ஒரு ஊக்குவிப்பு மருந்தாக இருந்துச்சு. இன்றைக்கு சூழ்நிலையில் அந்த அளவு டான்சில் ஆப்ரேஷன் அறுவை சிகிச்சை செய்வதில்லை. காரணம் என்னென்னா, இந்த நல்ல மருந்துகள் கிடைக்கிறது, அது தவிர குழந்தைகளுக்கு போகக்கூடிய சில தடுப்பூசிகள், ஹெச் இன்ஃப்ளூயன்சா தடுப்பூசி, நீமோகக்கள் தடுப்பூசி, இந்த மாதிரி தடுப்பூசிகள் மூலம் தொண்டையும் மூச்சு மண்டலத்தையும் பாதிக்கக்கூடிய கிருமிகள் எல்லாம் அதிகமாக பாதிக்காமல் குறைஞ்சு விட்டது. அதனால் நோய் தொற்று ஏற்படுவது குறைந்து விட்டது. அப்படி நோய் தொற்று வந்தாலும் அதை சரி செய்வதற்கு மாத்திரைகள் மருந்துகள் ஊசிகள் கிடைக்கின்றன. அதனால் இப்போது எல்லாத்துக்கும் டான்சில் ஆப்ரேஷன் அறுவை சிகிச்சை செய்யணும்னு சொல்கிறதில்லை. யாருக்கு செய்யணும்னா, 1 வருஷத்தில் 7 முறைக்கு மேலே அந்த குழந்தைக்கு டான்சில் வீக்கமாகுது அப்படின்னா அதை அறுவை சிகிச்சை மூலம் அகற்ற வேண்டியது இருக்கும். அந்த குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா அடிக்கடி உடல்நிலை சரியில்லாமல் போகும், விழுங்குவதற்கும் மூச்சு விடுவதற்கும் சிரமம் இருக்கும், குழந்தையுடைய வளர்ச்சியிலையும் கொஞ்சம் பாதிப்பு ஏற்பட்டிருக்கும், அல்லது அந்த குழந்தைகளுக்கு குரூப் ஏ பீட்டா ஹெமடைலைட்டிக் ஸ்ட்ரெப்டோகாக்கை அப்படின்னு இருதயத்தை பாதிக்கூடிய ஒரு நோய் தொற்று ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சுன்னா அதை பற்றி யோசனை செய்வோம். சில நேரங்களில் டான்சிலில் சீழ் கட்டியாக இருந்தால், டான்சில் தொண்டை பகுதியில் சீழ் கோத்திருந்தால், அந்த சூழ்நிலையில் மட்டும்தான் இப்போது டான்சில் அறுவை சிகிச்சை செய்யப்படுகிறது. இந்த டான்சில் அறுவை சிகிச்சை செய்யும்போது இன்னொரு அறுவை சிகிச்சையும் சமயங்களில் சேர்த்து செய்வாங்க. அதுதான் நான் முதல்ல சொன்ன பார்த்தீங்களா, அடினாய்டு. அடினாய்டுங்கிறது மூக்கு வழியாக காற்று உள்ளே போய் தொண்டையோடு சேர்ற இடத்துல இருக்கிற, அதுவும் ஒரு நிணநீர் திசு. அதுலேயும் நோய் தொற்று கிருமிகள் மூக்கு வழியாக வரும்போது அது பாதிக்கப்பட்டு அது வீக்கமாகும். அப்போ என்னாகும், மூச்சு விடுவதற்கு மூக்கு வழியாக சிரமம் ஏற்படும், குரட்ட வரும், சுவாசத்தில் சிரமங்கள் ஏற்படும். சைனஸ் தொல்லைகள் மற்றும் நோய் தொற்று அதிகமாக இருக்கும்போது இது மிக அதிகமாக பாதிப்பு ஏற்படும். சரியாக குழந்தை தூங்காது, ராத்திரி முழுசும் சரியாக தூங்காமல் பள்ளிக்கூடத்தில் கவனிக்காது, குரட்ட வரும்,
இது அதிகமாக பாதிப்பு ஏற்படும் போது நுரையீரல் மற்றும் இருதயத்தினுடைய அழுத்தத்தை அதிகப்படுத்தும். இந்த மாதிரி சூழ்நிலையில் அடிநாய்டு அதையும் அறுவை சிகிச்சை மூலம் அகற்ற வேண்டியது இருக்கும். இதை இரண்டையும் சேர்த்து சில நேரங்களில் செய்வாங்க. அதாவது டான்சில் மற்றும் அடிநாய்ட் இரண்டையும் சேர்த்து டிஎன்டிஏ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அறுவை சிகிச்சையை உங்களுடைய காது மூக்கு தொண்டை மருத்துவ நிபுணர் தேவைப்பட்டால் செய்வார். அதனால் பெற்றோர்களே, உங்கள் மருத்துவர் குழந்தைக்கு டான்சில் பாதிப்பு இருக்குது, நோய் தொற்று இருக்குதுன்னு சொன்ன உடனே உடனே ஆப்ரேஷன் அப்படின்னு நீங்கள் பயப்பட வேண்டாம். 99% மருந்துகள் மாத்திரைகள் மூலமாகவே சரியாகிவிடும். வருடத்திற்கு 7 முறைக்கு மேல் இருந்தால் மட்டும், அல்லது சீழோ அல்லது தொண்டையில் கட்டியோ அல்லது டான்சிலில் வேறு ஏதாவது பாதிப்புகள் அதிகமாக இருந்தால் மட்டுமே அறுவை சிகிச்சை தேவைப்படும். அதேபோலவே அடிநாயிடலும் சுவாசிப்பதற்கு குரட்டை, மூச்சு விடுவதில் சிரமம், வேறு தூக்கம் சரியாக இரவு வராமல் இருப்பது அப்படிங்கிற பிரச்சனைகள் இருந்தால் மட்டும் அடிநாய்டு பற்றிய ஆப்ரேஷன் அறுவை சிகிச்சை செய்ய. இன்றைக்கி இப்போது உங்களுடைய சந்தேகம் சரியாக இருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு முறை இன்னும் ஒரு விஷயத்தை பற்றி பேசுவோம். நன்றி, வணக்கம்.